குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 16 வயது நிலை படத்தில் தோன்றி தனது அசத்தல் நடிப்பால் தமிழகத்தின் மயிலாக மாறியவர் ஸ்ரீதேவி. 1970களின் இறுதியில் தொடங்கி கமல், ரஜினி, அமிதாப் பச்சன் போன்ற சூப்பர் ஸ்டார்களுடன் ஜோடியாக நடித்து அனைவரது உள்ளங்களை கொள்ளை கொண்ட நட்சத்திரம். தென்னகத்திலிருந்து புறப்பட்டு பான் இந்திய நட்சத்திரமாக ஜொலித்த முதல் பெண் நடிகர் என்று சொன்னால் அது ஸ்ரீதேவிதான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழி திரைப்படங்களில் கனவு கண்ணியாக வளம் வந்த ஸ்ரீதேவி பாலிவுட்டிலும் கொடிகட்டி பறந்தார். மீனம்பட்டியில் ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதிக்கு August 13 1963 மகளாக பிறந்தார் ஸ்ரீதேவி. பிறந்த சில மாதங்களிலேயே சென்னைக்கு திரும்பியது அவரது குடும்பம். சிறு வயது முதலே நாடகம், நடனம், பாடல் என பல்வேறு கலைகளில் ஆர்வம் கொண்ட ஸ்ரீதேவி 4 தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கினார். சுறுசுறுப்பும் சக மனிதர்களுடன் இயல்பாக பழகும் ஆற்றலும் சிறு வயது முதலே அவரது பண்புகளாக இருந்தவை. தமிழ்நாட்டில் பிறந்து இந்திய திரைத்துறையில் புகழ்பெற்று விளங்கிய ஸ்ரீதேவி 1967 கந்தன் கருணை என்ற தமிழ் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக வலம் வந்த ஸ்ரீதேவி 1976 கே பாலச்சந்திரன் 3 படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். இந்த படத்தில் நடிக்கும் போது ஸ்ரீதேவிக்கு 13 ஆனால் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தினார். அதே ஆண்டு சிவகுமாருடன் கவிக்குயில் என்ற படத்தில் தோன்றி சிறந்த நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார். 1977 பாரதி ராஜாவின் 16 நிலை படத்தில் மயிலாக தோன்றி அனைவரது மனதில் நிரந்தரமாக குடிபெயன்றார். தமிழ் திரையுலகை மாற்றியமைத்த அந்த படத்தில் இவரது நடிப்பு பரவலாக பேசப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கமல் ஸ்ரீதேவி ஜோடிக்கு ஒரு முக்கிய அஸ்திவாரம் போட்ட படமாகவும் அமைந்தது. இதனைத் தொடர்ந்து 80களின் ஆரம்பத்தில் கமல் ரஜினியுடன் ஜோடி சேர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்தார். அதில் சிகப்பு ரோஜாக்கள், பிரியா, தர்மயுத்தம், கல்யாணராமன், ஜானி, வறுமையின் நிறம் சிவப்பு, மீண்டும் கோகிலா, போக்கிரி ராஜா, வாழ்வே மாயம், 3 அடுத்த வாரிசு, நான் அடிமை இல்லை போன்ற படங்கள் குறிப்பிடத்தக்கவை. 1976 3 தொடங்கிய கமல் ஸ்ரீதேவி பயணம் 80களின் பிற்பகுதி வரை ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக தொடர்ந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட 27 படங்களில் ஜோடியாக தோன்றினர். இன்று வரை கமல் ஸ்ரீதேவி ஜோடிக்கு இணையாக ஒரு சினிமா ஜோடி தோன்றவில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. தென்னிந்திய மொழிகளில் ஏராளமான படங்களில் நடித்து வந்த ஸ்ரீதேவிக்கு 1983 ஹிந்தி பட உலகில் முதல் பெரிய வெற்றியை வாங்கி தந்த படம் ஹிம்மத் வாலா. இந்த படம் வெற்றியை தேடித்தந்ததோடு மட்டுமல்லாமல் ஹிந்தி திரைப்பட உலகில் ஸ்ரீதேவிக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தையும் பெற்றுத்தந்தது. 3 திரைப்படம் ஸ்ரீதேவிக்கு பெரும் புகழையும் பாராட்டுகளையும் தேடித்தந்தது. ஹிந்தியில் சாத்மா என்ற பெயரில் வெளிவந்த அந்த படம் ஸ்ரீதேவி எனும் ஒரு சிறந்த நடிகையை ஹிந்தி ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்ததோடு ஸ்ரீதேவியின் புகழ் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தது. அவரது நகைச்சுவை நடிப்பும் அசாத்தியமான நடனமும் லட்சக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்தது. ஹிந்தியில் அடுத்தடுத்து வெற்றி படங்கள், இந்தியா முழுவதும் ஸ்ரீதேவியின் தாக்கம், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ரசிகர்கள் என புகழின் உச்சத்தை அடைந்தார். 1986 தமிழ் திரையுலகில் இருந்து நிரந்தரமாக வெளியேறி ஹிந்தி பட உலகில் தன் கவனத்தையும் நடிப்பையும் முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். ஹிந்தியில் இவர் நடித்த படங்கள் அடுத்தடுத்து மெகா ஹிட்டாக அமைந்தது. அதில் குறிப்பிடத்தக்க படங்கள் என்று பார்த்தால் மிஸ்டர் இந்தியா, சாந்தினி, சால்பாஸ், லம்ஹே, குதாகவா, கும்ரா, லாட்லா மற்றும் ஜுடாய். இவைகளில் குறிப்பாக மிஸ்டர் இந்தியா மற்றும் சால்பாஸ் திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியை தேடித்தந்தது மட்டுமல்லாமல் பாலிவுட்டில் அதிக சம்பளம் பெறும் நடிகைகளில் ஸ்ரீதேவியும் ஒருவர் என்ற அந்தஸ்தையும் தந்தது. இந்த காலகட்டத்தில் ஸ்ரீதேவி மறைமுகமாக ஒரு பிரபல பாலிவுட் கதாநாயகனுடன் மறைமுகமாக திருமணம் செய்து கொண்டார் என்று வதந்திகள் தீயாக பரவிக்கொண்டிருந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் போனி கபூரை 1996 திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜான்வி மற்றும் குஷி என்று 2 மகள்கள். திருமணத்திற்கு பின்பு படங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொண்டார் ஸ்ரீதேவி.
16 வயது நிலை படத்தில் தோன்றி உள்ளங்களை கொள்ளை கொண்ட இந்த மயில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் விங்கிலீஷ் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் திரைப்படத்துறையில் கால்பதித்தார். ஸ்ரீதேவி மீண்டும் நடிக்க தொடங்கிவிட்டார் என்ற செய்தி ரசிகர்களுக்கும் தென்னிந்திய திரையுலகத்திற்கும் உற்சாகத்தை அளித்தது. 2015 26 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தமிழ் படத்தில் வில்லியாக வந்து அசத்திய படம் புலி. ஒட்டுமொத்த திரையுலகமே இவரின் வருகையால் மனம் மகிழ அந்த சந்தோஷத்தை சிதைக்கும் விதமாய் 2018 துரதிருஷ்டவசமாக ஸ்ரீதேவி எனும் இந்த அபூர்வ நட்சத்திரம் காலமானார். இறப்பதற்கு முன்னால் இவர் இறுதியாக நடித்த மாம் என்ற படத்திற்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. அவரது மூத்த மகள் ஜான்வி அதை ஸ்ரீதேவி சார்பில் பெற்றுக்கொண்டார். இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவராக கருதப்பட்ட ஸ்ரீதேவி தனது 50 ஆண்டு திரைப்பயணத்தில் 16 திரை விருதுகளையும் 17 சிறப்பு விருதுகளையும் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றார். சினிமா எனும் கடலில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் மிக சிலரே காலத்தால் அழியாத சுவடுகளை விட்டுச் செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம்தான் ஸ்ரீதேவி. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.